ஹாய் மகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம்னா, பாமன் பாலத்தில் வந்து வாழை மீன் பிடிக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கையிலேருந்து நான் என்ன இழக்கிட்டு இருக்கேன்னா, தும்பு, அதாவது வந்து சபிக்குன்னு சொல்லுவாங்க, இந்த கலர் கலர் துணி மாதிரி இருக்கும், அது வந்து நானே கையால் செஞ்சது. இது கிட்டத்தட்ட ஒரு லைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 தும்பு கிட்ட நான் ரெடி பண்ணேன். ஏன்னா அதுக்கு மேலே நிறையா செஞ்சோம்னா வந்து ஒரு தூண்டிக்கு ஒரு தூண்டி கொளிக்கணும், இன்னொன்று அவ்வளோ ஹைட்லேருந்து தூக்கக்குள்ளே வந்து சிரமமாக இருக்கும், நரம்புப்புலாம் ஒன்னோட ஒன்று புளிக்கிறோம். அதனால் வந்து ஒரு 12 இது மட்டும் செஞ்சு தண்ணியில் இலக்கி இழுத்துட்டு போகணும். பாருங்கள் மக்களே, அப்படியே நைஸாக இலக்கி இழுத்துட்டு போகிறோம் பாருங்கள். ஏன்னா வாழை மீன் வந்து எப்படின்னா பாறை மீன் மாதிரி தான், அதாவது அது கண்ணுக்கு என்ன தெரியுதோ அது எட்டி பிடிக்கும், அதே மாதிரி கூட்டமாக தான் தெரியும். அது பாருங்கள் அப்படி இழகிட்டுருக்கேன்னா, அந்த நீர் ஓடுதில்லை, அந்த நீருக்கு ஏற்ற மாதிரியே வந்து அவ்வளோ விலங்கு இழக்கிட்டு நான் அப்படியே இழுத்துக்கிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாழை மீன் அடிச்சிச்சு பாருங்கள். அப்படியே நான் வந்து வரிசையாக இழுத்துட்டே வந்தேன். அப்போ நம்மளோட நண்பர் வந்து நிகால் வந்து வீடியோ எடுக்க சொன்னேன். ஏன்னா நானே மீன் பிடிச்சி நானே வீடியோ எடுக்க முடியாது, அதை நம்ம நண்பர் வந்து நிகாலை வந்து ஒரு வீடியோ எடுங்க, மக்களுக்கு இந்த பிடிக்கிறத காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வாழைக்கிட்ட வந்து தூண்டில மாட்டியிருந்துச்சு. அதோட சரி ரைட்டு, நம்ம இதுக்கு மேலே வச்சோம்னா, ஆனால் வாழை மீன் என்னென்னா ரொம்ப நேரம் வந்து உயிரோடு இருக்காது. ஏன்னா நான் ஒரு வாழை பிடிச்சோம்னா வந்து மேலே தூக்க மாட்டோம். என்ன காரணம்னா, நாங்கள் 12-13 தூண்டி வைக்கக்குள்ளே வந்து ஒரு மீன் மட்டும் பிடிச்சா தூக்கவே வேஸ்ட்டு. அதனால் வந்து கூட ஒரு 2-3 மீன் மொத்தமாக அடித்தா மட்டும்தான் வந்து அந்த மொத்தமாக, அதாவது ஒரு மேலே தூக்குறதுக்கு ஒரு 4 மீன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 4-5 மீன் மட்டும் குழுந்தா மட்டும் தூக்குவோம். அது வரைக்கும் நாங்கள் தண்ணியிலேயே வச்சு இழுத்துக்கிட்டே தெரிவோம். அதனால் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் வாழை மீன் வந்து மயங்கிடும். ஏன்னா ஒரு மீன் பிடிச்சா மயங்கிடும். அங்கே பாருங்கள் வரிசையாக வந்துட்டுருக்கு பாருங்கள், ஒரு 4-5 மீன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மீன் கிட்ட அடிச்சிருந்துச்சு. ஆனால் ஹைட்டில் தூக்கக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மீன் கிட்ட வந்து தூக்க விழுந்துருச்சு, தூண்டி ஒழுங்காக குழுவலை. அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன், ஒரு 7-8 மீன் கிட்ட அடைஞ்சி. அதோட தான் சரி ரைட் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருந்தேன். நான் தூக்கக்குள்ளே ஒரு 4-5 மீன் கிட்ட விழுந்துருச்சு, ஒரு 4 மீன் கிட்ட வந்து தூண்டியில் வந்துச்சு. சரி வந்த வர லாபம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டேன். ஆனால் நிகழ் எடுக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மீன் கிட்ட பிடிச்சிருந்தேன். அதுக்கடுத்து தான் ஒரு வீடியோ எடுப்போம், நீ மீன் பிடிக்குது ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் மக்களே, இந்த ஹைட்டில் தூக்கக்குள்ளே வந்து என்னென்னா அதிகபட்ச மீன்கள் வந்து இந்த பாருங்கள் 4-5 மீன் அடக்கு தெரியுதா மக்களே, அதோட கலட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த பாருங்கள் அது தெரியுது, அதான் சபிக்க அந்த தும்பு தெரியுது வருங்க, இடையில அது தெரியுது வருங்க. இந்த மீனை பாருங்கள், ஒரு 4 மீன் கிட்ட கிடந்துச்சு. மீன் இந்த வாழை மீன் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம், அங்கே துடிக்குது பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்குள்ள கையை வச்சோம்மா எங்களேன் அப்படியே துடிக்கும். இன்னொன்று இந்த வாழை மக்கள் கை வச்சு பார்க்கட்டும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, ஃப்ரெஷ்ஷாக துடிக்க மாட்டேறான். இந்தா 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 கடைசியாக, இது ரொம்ப நேரம் உயிரோடு இருக்காது, மஞ்சத்துலேயே டெத் ஆகிடுவாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷான மீனில் மட்டும்தான் இந்த மழுங்கு இருக்கு, தவறு குடிக்கிறது வரணும்னா. ஒரு ஒரு இடு இடு இப்படி இடு, நேராக வச்சு. மொத்தம் எத்தனை மீன், 8-ஆ? தெரியலையே பார்ப்போம். வாழை மீன் வேட்டை சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரியாக இருந்துருக்கு. இறையே இல்லாம இந்த தும்புல பிடிப்போம். இந்த மீன் கிட்டத்தட்ட ஒரு 12-13 தும்பு வச்சுதான் இந்த மீன் பிடிப்போம். இந்த மீன் வந்து எப்படின்னா இதுவரை இறங்கல இந்த மீன், இந்த வருஷம் தான் இந்த வாழை மீன் அதிகமா இறங்கிருக்கு. நான் ஒரு 12 தும்பு வச்சு இழுத்தேன், கிட்டத்தட்ட ஒரு 8 மீன் கிட்ட பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம பார்க்கணுன்னா நம்ம பாமன் பாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.